வரலக்ஷ்மி நோம்பு வருஷம் முழுக்க இந்த ஒரு நாளுக்காக காத்துட்ருக்கிற மாதிரி தான் எனக்கு என் பிறந்தநாளை விட நான் எப்போவுமே ரொம்ப ஆசைப்பட்டு பார்க்குற ஒரு விஷயம் இந்த வரலக்ஷ்மி நோம்பு எவ்வளோ தடங்களை தாண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி நான் இந்த நோன்பு கும்பட்றேன் எப்படி எனக்கு இந்த ஒரு சக்தி இருக்குது அப்படின்னே எனக்கு தெரில என் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி இந்த நோன்பு கும்பிட்றேன் அப்படிங்கிறது அவ்வளோ விஷயத்தை தாண்டி நான் இந்த நோன்பு கும்படுறது எனக்கு அந்த தெய்வியோட சக்தி தான் எனக்கு தெய்வியோட அருள் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது தான் நான் இங்கே அனுபவப்பூர்வம்

மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி என்னோட ஷார்ட்ஸில் வந்து நான் பண்ணியிருந்த ரிட்டன் கிஃப்ட்ஸோட ப்ளேட் பற்றினது எல்லாமே போட்டிருக்கேன் பார்க்குறவங்க பார்க்கல அப்படின்னா போய் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த ஒரு ரிட்டன் கிஃப்ட் தான் நான் இது வந்து வாங்கி பண்ணியிருந்தேன் இது வந்து ஷா கபூர் சந்தன் கோ சென்னை சௌகார் பேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது அவங்க கிட்ட நிறையா ப்ளேட்ஸ் இருந்தது இருந்தாலும் நிறைய ஜுவல்லரி பாக்ஸஸ் நிறையா இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகழகாக க்ரியேட்டிவாக நிறைய ஜுவல்லரி பாக்ஸஸ் அப்புறம் சின்ன சின்ன மாடை விளக்குகள் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது இது எல்லாமே இருந்தது எனக்கு வந்து என்னென்னா என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு நான் வந்து இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்குது பூஜை சாமான் வச்சு ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது அதனால நான் அந்த பிளேட் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய பூஜை ரூம்ஸில் நான் புதுசாக ஆட் ஆன் பண்ணது இந்த கிரிடம் இது வந்து மித்து கிராஃப்ட்ஸில் இதெல்லாம் வாங்கினது இது ஆகாமல் நம்ம வந்து நிரந்தர கலசம் ஒன்று வாங்கினோம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் விளக்கு இது ஒரு பன்னெண்டு விளக்கு ஒரு டசன் வாங்கினோம் அப்புறம் லக்ஷ்மி செட் ஒன்று வாங்கியிருந்தோம் இது இல்லாமல் ஆல்ரெடி ஆடிப்புறம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னுடைய புதுசாக வாங்கின காமாட்சி சிலையும் முருகர் சிலையும் ஆடிப்புறத்து வீடியோவில் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு காமாட்சி மண் சிலையும் முருகர் சிலையும் வச்சது நான் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் அந்த ஷார்ட்ஸ் பாருங்கள் இது வந்து என்னுடைய புது ஆட் ஆன் ஐட்டம்ஸ் இது இல்லாமல் என்னோடய ரிட்டன் கிஃப்ட்ஸில் நான் வாங்கின இந்த ரிட்டன் கே ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் பற்றி ஒரு சின்ன இது சொல்லணும் மேக்ஸிமம் அதுக்கு தேங்க்ஸ் வந்து நந்தினி அப்படிங்கிறவங்களுக்கு தான் அவங்களோட டிபி ி பார்த்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் டிசைன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி சிலையை தான் ஒரு டிபியாக வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு அது வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம் பிகாஸ் அதுக்கு அவங்க எனக்காக கொஞ்சம் சிரமப்பட்டு கடைக்கு போய் எல்லாம் பார்த்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அங்கே ரொம்ப பெரிய மலை அந்த மலையும் தாண்டி எனக்கு வந்து இது வாங்கிட்டு வந்து கொடுத்து கொரியர் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனிவே தேங்க்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ நந்தினி அந்த அதுக்கப்புறம் இது புதன்கிழமையே என்னோடய பூஜை ரூமை வந்து நான் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா வியாழக்கிழமை கண்டிப்பாக எப்படி ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறனால நான் புதன்கிழமையே எல்லாம் பண்ணிவிட்டேன் நம்ம வீட்டு மகாராணி அவங்களுக்கு ஒரு ஆசனம் கொடுத்து உட்காத்தி வச்சு எல்லாம் பண்ணியாச்சு இது இல்லாமல் நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு கௌரமா செட் இந்த ஒரு செட்டுக்கு வந்து எப்போவுமே லக்ஷ்மி பூஜையில் முக்கியத்துவம் கொடுக்கணும் எதற்காக இந்த கௌரமா செட் வைக்கிறேன் நிறைய பேர் எங்கள்கிட்ட பூஜையில் வரவங்க கேட்குறாங்க அம்மிக்கல் ஆட்டங்கள்லாம் எதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க ஆனால் அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது நான் இந்த வீடியோவில் அதை வந்து நான் ஷேர் பண்றேன் இந்த கௌரமா செட் அப்படிங்கிறது அம்மிக்கல் ஆட்டங்கள் உரல் எல்லாமே இருக்கும் இந்த இடிக்கிற அந்த உலக்கம் இது எல்லாமே இருக்கும் இதை எதுக்காக கும்பிடணும் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கையில் அரைச்சி யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து மிக்சி மிஷினு கிரைண்டரு எல்லாமே இருக்காங்கன்னா அந்த காலத்தில் வந்து இதுதான் வந்து மெயினான ஒரு இது எந்த பொருள் வேணுனாலும் அரைக்கணுனாலும் இதை தான் எடுப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இப்போவும் ஆரோக்கியம் இருக்குது பட் ஆனால் அப்போ வந்து ரொம்ப அதீதமான ஒரு இது இருக்குது நீங்கள் எவ்வளோதான் செல்வம் சம்பாதிக்கணுன்னாலும் அதுக்கு முதல்ல முக்கியமான தேவை அந்த ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் நம்ம சொல்லுவாங்க உடம்பு நல்லா இருந்தால் தான் அடுத்து அதில் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கற்களால் செய்யப்படக்கூடிய அத்தனை பொருட்களுமே ரொம்ப சத்தானது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் இருந்தால் எல்லாரும் நல்லா போய் வெளியே உழைச்சி சம்பாரிச்சிட்டு வருவாங்க அப்படிங்கிறது அதனால தான் தனம் தானியம் பசுபுத்திர லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தனத்துக்கு தனம் வரணுனாலே தானியத்துக்கு முதல்ல நம்ம வந்து ரொம்ப கொடுக்கணும் அந்த தானியம் வந்து இருக்கிற இடம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்டங்கள் நம்ம கல்ல இது லக்ஷ்மி வாசம் எப்பவுமே இருக்கும் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும்னாலும் முதல்ல அதுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அந்த ஆரோக்கியத்தை நம்ம அந்த காலத்து பெரியவங்க வந்து இதுக்கு முதலிடம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அதை தான் இங்கே வந்து நான் ப்ரெஃபரன்ஸ்டாக கொடுக்குறேன் இதில் நான் வந்து ஃபுல்லாக மஞ்சள் தடவி எல்லாம் பண்ணி பொட்டு வச்சு எல்லாம் பண்ணிட்டேன் அதில் வந்து பெரியவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறதில் நமக்கு நிறையா விஷயங்கள் தெரியாமலே போயிருக்கு ஸோ அதுதான் இந்த ஒரு எப்படி சொல்கிறது இந்த ஒரு வ வர வரமஹாலுமியில் நம்ம வந்து வரமஹாலட்சுமி விரதத்தில் பூஜையில் இதை வந்து நம்ம ரொம்ப ப்ரிஃபரென்ஸ்டாக நம்ம வந்து பார்க்கணும் மஞ்சள் தடவி பொட்டு வச்சு பொட்டு வைக்கிற இதெல்லாம் பண்ணுறது பூஜையில் வைக்கிறது இந்த நம்ம வந்து இப்போ மாடர்ன் டைம்ஸில் நம்ம இதில் மாறினதுனால நம்ம இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல ஆனால் அந்த காலத்தில் அவங்க அம்மிக்கல் ஆட்ட ஏன்னா இப்போவும் சிலனா ஒரு நிறையா வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஜோதி அப்போது ஆட்டுக்கல் அம்மிக்கலுக்கெல்லாம் போய் விளக்கு வைப்பாங்க அந்த ஒரு விளக்கம் இருக்குது ஸோ அந்த வழக்கம் எதனால அது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு எப்பவுமே ஒரு முதலிடம் கொடுக்கறதுனால தான் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஸோ நீங்கள் ஆரோக்கியத்துக்கு முதல் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்களும் லக்ஷ்மி பூஜை பண்ணுறீங்கன்னா இந்த இது வாங்கிக்கோங்க இப்போ இது காப்பர்லேயும் வந்திருக்கு பட் காப்பரை காட்டிலையும் கல் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இதை வந்து நான் பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ இதுக்காக இப்போ ஆரஞ்சு போட்டு சிந்தூரம் எல்லாமே வச்சு நான் வந்து பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ இது ஒரு செட் ஆஃப் தட்டு பிளேட் ரெடி அதுக்காக அதுக்கப்புறம் இனி மற்ற தட்டுகளுக்கு பர்ச்சேஸ்க்கு போகணும்னு சொல்லி நானும் என் தங்கச்சி ஸ்னேகாவும் போனோம் இந்த ரிட்டன் கிஃப்ட்டெல்லாம் எல்லாம் பேக்கில் போட்டு கொடுக்கணும் அதுக்கு ஒரு பேக் அப்புறம் வந்து சாப்பிட்றவங்களுக்கு தொண்ணை டீ கப் டீ டம்ளர் எல்லாமே வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கியாச்சு அப்புறம் சாப்பாடு பேக் பண்ணி கொடுக்குற கப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு பூ வாங்க போயிட்டோம் தாளம்பூ தான் இன்றைக்கி ரொம்ப ஹெவி ரேட்டு அது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது எல்லாமே அன்றைக்கி நோம்பு டைமு சீசன் டைமுங்கிறனால நல்ல ரேட்டு அதுக்கு இல்லாமல் நம்ம வந்து சாயங்காலம் வேலைக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு கலசத்துக்கெல்லாம் எடுத்து வைக்கிற டைமும் ஆயிடுச்சு ஸோ எல்லாம் எடுத்து வச்சு சாமியை வந்து உள்ளே அழைச்சிட்டும் வந்தாச்சு ஸ்னேகா வந்து தீப என்னோடய சிஸ்டர் ஸ்னேகா வந்து தீபாரதனை காமிச்சு லக்ஷ்மியை உள்ள கூப்பிட்டா நான் கலசம் எடுத்துகிட்டு உள்ளே வந்தேன் ஸோ மோர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த அம்பாவை பார்த்து கூட்டிகிட்டு வரும்போது அவ்வளோ அழகாக என் மடியில் வச்சு கொஞ்சம் விளையாடணுங்கிற மாதிரி இருந்துச்சு நான் சம்பாவை அலங்காரம் பண்ணது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வரமஹாலுமியை எவ்வளோ ஒரு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது அவ்வளோ அதிசயம் என் லைஃப்பில் நடந்திருக்கு வெளியே யாருக்கும் அது வரைக்கும் இல்லை பட் ஆனால் ரோரோவர் எனக்கு உள்ளார எவ்வளோ அதிசயம் நடந்திருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் நாங்கள் அப்படியே காப்பு கட்டுறதுக்கு வந்தாச்சு காப்பை கட்டி முடிச்சுட்டு நாங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நாங்கள் வியாழக்கிழமை மதியம் சாப்பிட்டதோட சரி அதுக்கப்புறம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் ஸோ நல்ல ஒரு ஸ்டார்டிங்காக பிகினிங்காக இது ஒன்று இருந்தது இதுக்கு இல்லாமல் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஆறு ஏழு பேர் இருப்போம் இந்த டைம் தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் எல்லாருமே ஒர்க் பிஸியில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க நெக்ஸ்ட் இயர் எல்லோரும் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஓர் ஓவர் காப்பு கட்டி முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் கிஃப்ட் பேக்கிங் வந்துவிட்டோம் ரிட்டன் கிஃப்ட் பேக்கிங்கில் நாங்கள் பண்ண சின்ன சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா மஞ்சள் குங்குமத்தை ஒரு டப்பாவில் போடுறது ஏன்னா பேக்கெட்டில் கொடுக்கறது ரொம்ப கீழே தான் தூக்கி போடுவாங்க இதுனா அப்படியே அவங்க கேரி பண்ணிக்குவாங்க அது இல்லாமல் முந்திரி பருப்பு அண்ட் தென் கல்கண்டும் ஆட் ஆன் பண்ணிடணும் எதுக்காக அப்படின்னா முந்திரி பருப்பு நம்ம காலத்தை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பவர் இருக்குது ஆகர்ஷண சக்தி இருக்குது அதனால தான் முந்திரி பருப்பை வந்து பெருமாள் மகாலட்சுமிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால பைரவருக்கு எல்லாத்துக்குமே மாலையாக போடுவாங்க ஸோ அதனால் முந்திரி பருப்பும் கல்கண்டு சுக்கரனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால அதையும் கொடுக்க ஆரம்பித்தோம் இது இல்லாமல் நம்மளுடைய பெரிய அலங்காரம் இருக்கிற ஒரு அம்பாள் வந்து இவங்க தான் ஸோ இவங்களை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம் இது இல்லாமல் எல்லோரும் மோஸ்ட் 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 ரெக்வஸ்டட் ஒரு ரிட்டன் கிஃப்டாக கேட்டது இதுதான் இந்த வெஷ்ஜார் வருஷ வருஷம் இந்த ஜாருக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு பவர்ஃபுல் நிறைய ஒரு பவர் இருக்குன்னே எல்லோரும் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த பாட்டலில் நம்ம என்ன எழுதி வச்சு நம்ம வேண்டிகிட்டாலும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார் அது எப்படியும் நடந்துடும் இதுதான் வந்து வெஷ்ஜாரோடய ஒர்க்கு வருஷ வருஷம் நான் வந்து இது ஒரு விளையாட்டுத்தனமாக ஸ்டார்ட் பண்ணேன் பட் ஆனால் எல்லோரும் கேட்க ஆரம்பிக்கிறதுனால நம்ம வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமை மார்னிங் நம்ம பூஜை எவ்வளோ அழகாக அழகா ரெடியாயிருக்கு பாருங்க நீங்க எப்படி கமெண்ட் அண்ட் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வரட்சுமி நோம்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வருஷம் என்னோட கலர் காம்பினேஷன் பிங்க் தான் பண்ணியிருந்தோம் என்னோட சீர்தட்டுகள் சாமிக்கு தான் வச்சிருந்தோம் இதை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காம ஷார்ட்ஸ்ல நான் கண்டிப்பா ஒரு நாள் போடுறேன் ஓவர் நம்மளுடைய அம்பால் இவ்வளவு அழகா அன்னலக்ஷ்மியோட அவதாரத்தில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் கையில் பாத்திரம் வச்சு அதில் பொங்கல் வச்சு நமக்கு கொடுக்குற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அம்பா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கு வந்து நம்ம ஆச ஆசனம் சமர்ப் ஆசனம் ஆச்சமண்ணியம் ஆவாகனம் எல்லாமே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் பண்ணி அப்புறம் நம்ம வந்து கதை படிக்கிற பூஜை இப்போ வந்து விநாயகர் பூஜை ஆரம்பித்து நம்ம வந்து வாங்கின அந்த கிரிடம் அந்த நிரந்தர கலசம் இதுக்கெல்லாம் வந்து பூஜை கொடுத்து உருவேத்தி பூஜை பண்ணுறோம் இது இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கணபதி பூஜை பண்ணுறோம் கணபதி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மகாலட்சுமிக்கு எல்லாமே பண்ணுறோம் இது இல்லாமல் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து நூற்றி எட்டு குங்குமார்ச்சனை பண்ணியிருந்தோம் அம்பாளுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு தொண்டை கொடுத்து அந்த தொன்னையில் நிறைய குங்குமமும் கொடுத்து நம்ம வந்து நூற்றி எட்டு குங்குமார்ச்சனை பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கதை படிக்க ஆரம்பித்தாச்சு நான் பண்ண பிரசாதம் என்ன அப்படின்னா தயிர் சாப்பாடு லெமன் சாப்பாடு தயிர் சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாப்பாடு புளியோதரை பாயசம் இந்த அஞ்சு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இது வந்து ரொம்ப முக்கியமாக நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுவேன் பிரசாதம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் அப்படின்னா ஆனால் வர கெஸ்ட்டுகளுக்கு நான் வந்து தயிர் சாதம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ ஒரே சாதமாக நான் செஞ்சு எல்லாேருக்கும் பேக் பண்ணி நான் வந்து கொடுத்துட்டேன் இதுதான் நான் வந்து வந்தவங்களுக்கு பண்ணது ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வரலட்சுமி நம்மள மெயினான விஷயம் இந்த கதை தான் ஸோ அந்த கதை வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அவ்வளோ முக்கியமான இந்த விரதத்தோடைய ஃபுல்ஃபில்லான பலனே அதுதான் அது நம்ம வந்து பூஜை பண்ணி இந்த கதை எல்லாத்துக்கும் சொல்கிறோம் இது நார்மலாக வெள்ளிக்கிழமைக்குன்னு விரதத்துக்குன்னு ஒரு கதை இருக்குது அதையும் நான் முடிஞ்ச வரைக்கும் கமிங் வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்றேன் வெள்ளிக்கிழமை விரதக் கதைன்னு ஒன்று இருக்குது வரலட்சுமி நோன்பு விரத கதைன்னு தனியாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு கதைகளும் குழப்பிக்காதீங்க ஓகேங்களா ஸோ வரலட்சுமி நோம்பு கதை தான் நமக்கு வந்து முழு முழு பலனை வரலட்சுமி நோம்பு கதை படித்து தாம்பலம் கொடுக்குறது ஸோ அது த பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாங்கள் எப்போவுமே அது வந்து தவறாமல் எல்லாருமே உட்காந்து பொறுமையாக கேட்போம் அந்த நேரத்தில் எல்லாத்துடைய இதுவுமே அமைதி எல்லாத்தோடய கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாமே அந்த கதையில் தான் இருக்கும் ஸோ பூஜை முடிஞ்சு நாங்கள் எல்லோரும் எந்திரிச்சு இந்த இதுக்கெல்லாம் இருந்தோம் தீபாரதனைக்காக ஸோ தீபார்த்தனையை ஆரம்பித்து நாங்கள் வந்து இப்போ எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து தீபாரனையை காமிச்சிட்ருந்தோம் பூஜை முடிஞ்சு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாங்க இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த பூஜையுடைய முழு பலனே எனக்கு வந்து அந்த தீப ஒளியில் அம்பாள் தெரிகிறது தான் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் எல்லா நல்லவித சகல சௌபாகியங்களையும் அம்பாள் வேண்டுன எல்லா வரத்தையும் தான் இந்த வரலட்சுமி நோம்பு ஸோ இந்த வரலட்சுமி நோம்பு நான் பண்ண அந்த அர்ச்சனை இதையும் நான் வந்து இங்கே ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இப்போவும் சொல்கிறேன் நூற்றி எட்டு அர்ச்சனை கொண்டு நம்ம எல்லாமே பண்ணும்போது அம்பாளுக்கு ரொம்ப குளிர்விக்கிறது குங்குமா சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நாங்கள் பண்ணிணோம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருந்தது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு இந்த பூஜையோடைய மிராக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ கேட்டாலும் ஏது கேட்டாலும் எனக்கு இந்த நோம்பப்பம் ஒரு வருஷத்தில் அடுத்த ஒரு வருஷத்தில் கிடைக்கிறது இதுதான் என்னுடைய பெரிய மிராக்கள் இங்கே வந்தவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே எனக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பூஜை பண்ண அத்தனை பேர்த்துக்குமே கேட்டது அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார் கிடைக்கிது ஸோ மெயின்லி என்ன விஷயங்கள் அப்படி நிறையா பேர்த்துக்கு என்னென்னா கோவிட் டைமில் ஒருத்தங்களுக்கு தொழிலே ரொம்ப மூட ஒரு டைமில் ஆயிடுச்சு மூட வேண்டியதாகிடுச்சு அவங்க இங்கே வந்துட்டாங்க நார்மலாக அவங்கள வந்து நான் கோயிலில் சந்திக்கும் போது எனக்கு இப்படி ஆயிடுச்சு நாங்கள் என்ன பண்ணுறேனே தெரில அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வரலட்சுமி நோம்பு என்னோட சேர்ந்து வந்து கும்பிடுங்க இந்த வருஷம் நான் அவங்கள கூப்பிடுறேன் நீங்கள் வந்து கும்பிடுங்கன்னு சொன்னேன் ரொம்ப மனசார வேண்டிகிட்டு போனாங்க அடுத்த வருஷம் அவங்க இதே ஊரில் முதல்ல இருந்தாங்க இப்போ இந்த ஊரில் ஒரு தனியாக கடை வச்சு அவங்க எல்லா விஷயமும் பண்ணுறாங்க தொழில் நல்லா அமைஞ்சு இப்போ தொழில் நல்லா போய்கிட்டு இருக்குது அவங்க வந்து சொல்லும்போது அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு இது இல்லாமல் நம்ம வந்து நிறைய கதைகள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியனவங்களுக்கு அவங்களுக்கு அடுத்த வருஷமே அது வந்து அதாவது அடுத்த வருஷத்துக்குள்ளேயே அவர் வந்து நல்லா ஆயிட்டார் இந்த மாதிரி நிறைய நிறைய கதைகள் இன்னும் எத்தனை கதைகள் சொல்லலாம் நிறைய பாசிட்டிவ் கதைகள் நிறையா இருக்குது அது எல்லாம் சொல்லணும் அப்படின்னாலே மனசுக்கு பெரிய ஒரு எனக்கு அம்பாலுடைய கருணை என்ன என்கிட்ட அதெல்லாம் யாராவது ஏதாவது சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் ஒன்றும் இல்லை போன வருஷம் நம்ம வந்து ஒரு விஸ்ஜார் நம்ம வந்து போன வருஷம் வரலட்சுமி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம் என்னோட சூழ்நிலையை பண்ண முடியல அப்போ என்ன பண்ணோம் ஒரு சின்ன விஷ்ஜார் மட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஒரு சின்ன ப்ளவுஸ் பெட் வெத்தலை பார்க்க விஷ்ஜார் மட்டும் வச்சு கொடுத்துட்டேன் கொடுத்து அதை வாங்கினவங்க நீங்கள் என்ன பண்ணாலும் சரி எனக்கு இந்த விஷயார் மட்டும் கொடுத்துருங்க போன தடவை வேண்டிகிட்டு எழுதுனது எனக்கு இந்த வருஷம் எனக்கு முக்கால்வாசி சரியாயிருச்சு அப்படின்னாங்க அதே இல்லாமல் இப்போது ஒருத்தங்க அக்கா நான் போன வருஷம் எழுதி அழிச்சிருந்தேன் அதுவும் எனக்கு கிளியர் ஆகிடுச்சு இப்படின்னு எல்லாம் சொல்கிறத கேட்கும் போதே அந்த அம்பாளுடைய அருளை நினச்சி நான் எவ்வளோ பெருமைப்படுறதுன்னு எனக்கே தெரில அவ்வளோ அவ்வளோ விஷயம் அதிசயம் எனக்கு நடத்துது அம்பாள் என் கண்ணுக்கு முன்னாடி இது எனக்கு நடந்தது காட்டிலையும் மற்றவங்களுக்கு அது நடக்குதுங்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் பெரிய விஷயங்கிறத விட அவ்வளோ சந்தோஷம் அந்த ஒரு விஷயம் என்னால் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இது நடத்தி கொடுத்தா அந்த அம்பாலோட சக்தி எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் எத்தனை பேர்த்துக்கு நமக்கு வந்து நம்மளை பற்றி ஒருத்தங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான விஷயங்கள் அது அவங்களுக்கே திரும்பி வருது அப்படிங்கிறத கண் கூட காமிச்ச இடம் தான் இந்த வரலட்சுமி நோன்பு எத்தனையோ மிராக்கல்ஸ் எனக்கு லைஃப்பில் நடந்திருக்கு அது எல்லாமே எனக்கு சொல்றதுக்கு இந்த ஒரு வீடியோ பத்துமான்னு கேட்டால் தெரியாது கண்டிப்பாக பத்தாது நிறையா இடத்துல அது கூட இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இவ்வளோ மிராக்கல்ஸ் என் லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறது அந்த அம்பாளுடைய அருள்னால தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அம்பாளுடைய அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கணும் எடுத்த காரியத்தில் ஜெயமாகணும் ஆரோக்கியமும் செல்வ செழிப்பும் சகல சௌபாகியங்களும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் ஏன்னா அம்பாள் கேட்குற எல்லாத்தையும் எல்லாமே கொடுப்போம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நோன்பலையும் நம்ம வந்து கேட்குற இத்தனை வரத்தையும் ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு வரம் கேட்குறோம் அப்படின்னா அது அப்படியே கொடுக்கக்கூடிய சக்தி அந்த அம்பாளுக்கு இருக்குது இதை நான் சொல்லும் போதே எனக்கு அப்படியே இருக்குது நான் எவ்வளோ தூரத்துக்கு என்ன பண்ணிட்டு எனக்கே தெரில அம்பாள் எனக்கு இவ்வளோ வரம் கொடுத்துட்ருக்கா நான் இந்த பூஜையில் இவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்துரு அப்படிம்ப நான் கேட்குறதையும் என்னை இவங்க எல்லோரும் வந்து கேட்குறதையும் கொடுத்துரு அப்படிம்ப அதே மாதிரி இவ்வளோ வரங்களை எனக்கு எப்படி கொடுக்குறான்னே தெரில அதனால தான் வரமகாலுமின் இருக்காங்களா என்னன்னு தெரில லக்ஷ்மியோடைய அவதாரத்திலேயே ரொம்ப பிரீத்தமான எனக்கு வந்து ஏன் இவ்வளோ தூரம் நான் இவ்வளோ உருகி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விரதத்துடைய பவர் அந்த மாதிரி இருக்குது நம்ம எவ்வளோ விஷயம் கேட்டாலும் என்ன கேட்டாலும் உடனே உடனே கொடுத்துக்கக்கூடிய வலிமை அந்த வரமஹாலுமிக்கு இருக்குது அவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை இதை விட நான் எப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ண தெரில என்ன கேட்டாலும் எனக்கு வரமகாலுமி கொடுக்குற ஒரு பாக்கியம் அந்த வரமகாலுமி எனக்கு கொடுத்துருக்குறாங்க அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது இல்லாமல் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு அதை வரக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா நோன்பு கதையெல்லாம் படித்து முடித்து நாங்கள் வந்து பூஜை முடிகிற டைம் ஆயிடுச்சு ஸோ பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபார்த்தனையெல்லாம் காமிச்சு எல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் வந்தவங்க சுமங்கலிகளுக்கு நாங்கள் தாம்புலம் கை கொடுக்கறக்கு முன்னாடி கயிறு நோம்பு கயிறெல்லாம் கட்டி நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட தாம்புலம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் ஸோ எல்லாம் ரொம்ப விசேஷமாக நடந்தது என்னுடைய லுக் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் கடைசியாக அந்த வீடியோ எண்டில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்கக்கிட்ட தாம்புலம் கொடுத்து நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப விசேஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சின்ன குழந்தைங்களுக்கும் நோம்பு கயிறு கட்டி விட்டு அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன இதெல்லாம் கொடுத்தோம் ஸ்வீட் வத்து இதோட கொடுத்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாம் ரொம்ப நல்லா அவங்களெல்லாம் ப்ளஸ் பண்ணி ரொம்ப இதாக வாங்கியிருந்தோம் ரொம்ப விசேஷமாக நல்லா இருந்தது எல்லா விஷயமும் குழந்தைங்க முகத்திலையும் அவ்வளோ சந்தோஷத்தை பார்க்குறது இந்த நோன்பு அப்படிங்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டடாக ஒவ்வொரு குழந்தைங்களும் வரதும் எனக்கு ரொம்ப விசேஷம் என்ன இது வந்து நம்ம பகலில் வச்சதுனால நிறையா குழந்தைங்கனால வர முடியல பட் ஆனால் எல்லா குழந்தைங்களும் எக்ஸைட்மெண்டடாக இருந்தாங்களன் இந்த வருஷம் நோன்புக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களாம் சொன்னதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசார அவங்க எல்லாத்தையும் நான் காட் பிளெஸ் பண்ணுறேன் காட் பிளஸ் யூ பேபீஸ் உங்கள் எல்லாத்துக்கும் பகவான் கேட்குற எல்லா விஷயமும் நல்லபடியாக கொடுப்பாங்க அவ்வளோ நல்ல விசேஷமாக இருந்தது இந்த நோன்பு எல்லா எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் இதுதான் என்னுடைய அவுட் புட் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வரமகாலுமியை நைட் வெளிச்சத்தில் இந்த தீப ஒளியில் பார்க்குறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெரியும் அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கட்டும் லக்ஷ்மியோடய விரதத்தப்போ என்னுடைய ஃபுல் சாரி லுக் இதான் வந்தால் எல்லாருக்குமே தாம்பளம் கொடுத்து எல்லாமே பண்ணும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருக்கும் தாம்பளம் கொடுத்தது எல்லாருக்கும் இருந்து எனக்கு எல்லாம் பண்ணது எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறையா பேரோட சப்போர்ட்னால தான் என்னால் இதை பண்ண முடிஞ்சது நான் ஒருத்தியே இந்த வேலை பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில உடனே ஈவினிங் வந்து ஏன் நான் ஈவினிங் வைக்கல அப்படின்னா இங்கேருந்து விளக்கு பூஜை எங்கள் ஊர் கோயிலில் இருந்த விளக்கு தான் நான் வந்து காலையிலேயே வரமஹாலட்சுமி நோன்பை முடிச்சுட்டேன் ஸோ சாயங்காலம் விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடவே ஆரம்பித்தேன் சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அம்பாளுக்கு ஆரத்தி எடுத்து அம்பாளுக்கு அந்த பாட்டு பாடி நைட் எல்லோரும் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அம்பாளுக்கும் கண் போட்டுருக்கும் இல்லை ஸோ அதனால் ஆரத்தி எடுத்து ஆரத்தியில் எல்லாமே முடித்து நம்ம வந்து ஃபுல்லாக அம்பால் வந்து இந்த தடவை எவ்வளோ அழகாக இருந்தால் அவகிட்ட உட்காந்துட்டு எனக்கு இடு மடியில் படு கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது மடியில் படுத்து உட்காந்து பேசணும் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஏன்னா உட்காந்துட்டேன் எல்லோரும் வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்து அம்பால்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன் ஆமாம் எனக்கு என்னம்மா எனக்கு எப்பமா எனக்கு வந்து இந்த விஷயம்லாம் நான் இதாக இருக்கும் அப்படிங்கிறலாம் நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் எனக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பா ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு சயனம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அம்பால் எனக்கு அது வந்து எப்படி நடக்குதுன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரில பட் ஆல் இஸ் ஹாப்பனிங் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கானா நீ எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து என்னுடைய ஸ்ட்ராங்னஸ் வில்லிங் பவரை வந்து எனக்கு அவள் அதிகப்படுத்துகிறான் எனக்கு அது மட்டும்தான் எனக்கு தெரியும் எனக்கு அம்பாள் வந்து வரமகாலட்சுமி அம்பாள் எனக்கு அவ்வளோ ஒரு தாயார் ஏன்னா யாரை கும்பிட்றேன்னு இல்லையோ வரமஹாலுமி கும்பிடாமல் இருக்கவே மாட்டேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சக்தி கொடுக்குது எனக்கு எப்படி வாராகியோ அந்த மாதிரி அம்பாள் இவளும் வந்து எனக்கு எவ்வளோ நிறைய சக்திகள் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது எங் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அவ்வளோ விஷயத்துலையும் எனக்கு வந்து கூடவே நின்று சப்போர்ட்டிவாக அவ அம்மா மாதிரி எனக்கு கூடவே நின்றுருக்கா எனக்கு ஸோ ஆரத்தி கலட்சிட்டு நம்ம வந்து ஆரத்தி வெளியே கொட்ட வந்தாச்சு ஸோ இந்த வருஷம் வரலட்சுமி நோம்பு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது அந்த தண்ணிக்கெல்லாம் முடிஞ்சது ஸோ புனர் பூஜை பண்ணும்போது நமக்கு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பா கலசத்தை வந்து நாங்கள் எங்களுடைய வீட்டு செடிகளில் ஊத்திட்டு பாம்பாளை கொண்டு போய் நாங்கள் திருப்பி ரெடி பண்ணி கொடுத்த அலங்காரம் பண்ணி கொடுத்த இடத்துல நாங்கள் வைக்க போயிட்டோம் ஸோ எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு டாடா பாபாய் நட்பாழ்த்துக்கள் மகலட்சுமி அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும்